வணக்கம் சார், நான் ஸ்வாதி பேசுறேன் குமுதம்ல இருந்து. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், இந்த 2021 ரொம்ப டிவாஸ்டேட்டிங்கான ஒரு இயரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். விவேக் சார், இப்ப கே வி ஆனந்த் அவர்கள் உங்களோட ஒர்க் பண்ணிருக்காங்க முதல் திரைப்படத்துல, சோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த நிகழ்வு உங்களுக்கு காலை கேட்டோன்னு எப்படி இருந்தது சார்? இது நீங்களே சொன்ன மாதிரி வெரி டிவாஸ்டேட்டிங். இது மார்னிங் ஏஞ்சா என்னடா ஒரு பேட் நியூஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் திஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ ஒரு 2020 முடிஞ்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நினைச்சா, இப்போ 2021 ஆல்மோஸ்ட் பாதி இயர் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் ஜாஸ்தி இதாகிட்டு இருக்கு. ரொம்ப அண்ட் இவங்க நீங்க சொல்ற ரெண்டு பேரும் கூட என்னுடைய ரொம்ப நெருங்கியவங்கள். கண்டிப்பா நிறைய படங்கள் சேர்ந்து நம்ம நடிச்சிருக்கோம். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஓகே சார். அண்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ஆக்டர். கண்டிப்பா. அவர் போனது ரொம்ப டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இன்னைக்கு கே வி ஆனந்த் அப்படின்னு சொல்லி காலைல நியூஸ் பார்த்தா அப்படி ஷாக்கிங்கா இருக்கு. 54 வயசுல What a wonderful technician. முதல்வன் படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல் டைரக்டரா ப்ரூவ் பண்ணாரு. கண்டிப்பா. எது பார்க்க முடியலங்க, ஒண்ணு தெரியல. முதல்வன் அர்ஜுன் அப்படிங்கறது எப்போதுமே இருக்கிற ஒரு பேர் இல்லைங்களா? சோ அவங்க சினிமாட்டோகிராஃபர் அதுல இருக்கும் போது அவர் கூட பணிபுரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாத தருணங்கள் அதை ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஃபுல் பிக்சரே வந்து அந்த மாதிரி தாங்க இருந்தது. ஒவ்வொரு சிச்சுவேஷன் கூட ஒரு டைரக்டர் வெறும் கேமராமேனா மட்டும் அவர் இருந்தது இல்ல. புரியுது சார். அவருடைய ஒர்க் எப்ப வருது அப்ப வந்து மட்டும் ஒரு ஷார்ட் வைக்கிறது, லைட்டிங் பண்ணது இல்லாம டிஸ்கஷன்லயும் கலந்து அது வந்து எப்படி பண்ணலாம், இப்போ இம்ப்ரோவைசேஷனுக்கு எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாமா சார், அப்படி பண்ணலாமா சார் சொல்லி, ஐ மீன் தட் இஸ் ஒவ்வொரு பெரிய டெக்னீஷியனுடைய குணாதிசயங்களே அதுதான். ஸோ ஹி வாஸ் ஒன் அமங் தெம். வெரி எக்ஸ்க்ளூசிவ் கேமராமேன் அண்ட் ஃபேண்டபுலஸ் டெக்னீஷியன். ஒரு இயக்குனரா அவரை நீங்க எவ்வளவு அட்மயர் பண்றீங்க சார்? பிகாஸ் அவர் படங்கள் நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு. சோ நீங்க சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிருக்கீங்க கூட, ஒரு இயக்குனரா நீங்க அவங்களை எவ்வளவு அட்மயர் பண்றீங்க? ஒரு டைரக்டர் வந்து கமர்ஷியல்ல இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய இன்வால்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் டுவோர்ட்ஸ் பிலிம் மேக்கிங், ஒரு கேமராமேன், அதுக்கு மட்டும் அந்த நாலு வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம வெளியில வந்து ஒரு டைரக்டர் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லயும் டைரக்ஷன் இட் இஸ் லைக் எவ்ரி திங், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கலந்துதான் ஒரு டைரக்ஷன் அப்படிங்கறது. கண்டிப்பா. அதுலயும் பண்ணாருன்னா எந்த அளவுக்கு அவருடைய ஒரு பிலிம் மேக்கிங்ல இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் இந்த வண்டர்ஃபுல் டெக்னீஷியன் அப்படிங்கறது. அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் எப்போதுமே செரிஷ் பண்ணப்பேன், அவரோட கேரக்டர்ல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்னது சார்? கன்சிஸ்டன்சிங்க, கன்சிஸ்டன்ட். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டா மட்டும் அது நடக்காது. கண்டிப்பா. அது கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருந்ததா அவங்க ஆரோக்கியம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டன்ட் டெடிக்கேஷன் அப்படிங்கறதா. அது எப்பவும் டே ஒன்ல இருந்து பினிஷிங் படம் முடிகிற வரைக்கும் அதே கன்சிஸ்டன்ட், அதே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதே ஒரு டெடிக்கேஷன். நினைச்சாலும் எல்லாம் வந்து மக்கள் கையில தாங்க இருக்கு. அவங்க அவங்க மனசு வைக்கணும். நிறைய பேர் இப்ப நாங்களும் பாக்குறோம், நிறைய பேர் வந்து மாஸ்க் இல்லாமதான் இருக்கிறாங்க. சோ பேசிக் என்னன்னா அப்படிங்கறது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொல்லுதோ அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அது ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும். நம்ம அது பண்ணா இதெல்லாம் வந்து நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் கே வி ஆனந்த் சார் அவருடைய ஆத்மாக்கு கடவுள் டிவைன் சோல் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், அவங்க ஃபேமிலி சக்தி கடவுள் கொடுக்கணும். கண்டிப்பா சார். இந்த மக்கள் வந்து
ரொம்ப தே ஷுட் பி பிசிக்கலி ஸ்ட்ராங் இந்த நேரத்துல, எமோஷனலி ஸ்ட்ராங், கண்டிப்பா ஃபிட்டா இருக்கணும். இதுதான் அவங்க அவங்களால இப்ப வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு இதுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம்மா.